இயற்கையை ரசித்து பழகணும். இயற்கையை ரசித்து பழகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு இனிமையாக மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த இயற்கையை ரசிக்க தெரியலையோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதாக நினைப்பாங்க. ஸோ இயற்கை வந்து அழியாதது, அது வந்து உங்களுக்கு எங்கே போனாலும் உங்கள் பக்கத்தில் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இயற்கையை ரசித்து பழகுங்க. அதோட நீங்கள் உணரலாம், இயற்கையிட்ட பேசுகிறத விட இயற்கையை வந்து உணர முடியும். இப்போ குளிர்ந்து வந்தால், ஒரு குளிர் வந்தால் பாடியில் அந்த குளிர் தெரியுது, வெப்பம் வந்தால் வெப்பம் தெரியுது இல்லைங்களா. ஸோ ஒரு நம்ம பேசுகிறது வந்து ஒரு மனசனை உணர வைக்கிறதுக்காக தான் பேசுகிறோம். இயற்கை வந்து அதோடைய தோற்றத்தினாலையும் அதோடைய உணர்வுகளை நமக்கு பிரதிபலிக்கும். நம்ம உணர்வோடு அது வந்து பேசும். அதனால் இயற்கையோடு பேசணும் அப்படிங்கிறது, இயற்கையோடு உணரணும் அப்படிங்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு ஒரு சிரிப்பு சொன்னோம்னா நீங்கள் அதை உணர்றதுங்க, சிரிக்கிறீங்க. உங்களை பற்றி ஒரு கடன் சொல்ல சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது, வேதனைப்படுறீங்களே. அதே மாதிரி இயற்கை வந்து அதோடைய உணர்வு, அதாவது தோற்றத்தினால அவங்கள்ட்ட உணர்வுகளை சொல்லும். அதை நீங்கள் கற்று பழகிட்டிங்கன்னா பெரும்பாலும் நேரத்தில் அதுக்கு நமக்கு துன்பங்களை ரொம்ப கொடுக்காது, மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். அதனால தான் இயற்கையோடு இணைந்து அது கம்யூனிகேட் பண்ணுறதை புரிஞ்சு பழகிட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து இன்பமயமாக இருக்கிறதுக்கு எப்பொழுதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நீங்களும் முயன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க.